அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சந்தியா. இன்றைக்கி நம்ம சப்ஜா விதையை பற்றி பார்க்க போகிறோம். இது தண்ணியில் ஊறினது, 2 மினிட்ஸ் ஊறின சப்ஜா விதை. இது வந்து வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது, உடம்பில் இருக்க பாடி சூடெல்லாம் கம்மி பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது காலையில் காலையில் ஒரு ஸ்பூனு லெமனோடு சேர்த்து சாப்பிட்டா நல்ல வெயிட் லாஸ் கிடைக்கும். பிளட் சுகர் இருக்கிறவங்களும் இது கண்டினியூவாக சாப்பிட்டாங்கன்னா பிளட்டில் சுகரோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடும். பிம்பிள்ஸ் இருக்கவங்க இது கண்டிப்பாக சாப்பிட்ணும். முகத்தில் பிம்பிள்ஸ் எல்லாம் நாளடைவில் டோட்டலாக மறைஞ்சி போயிடும். உடம்பு சூடு இருக்கிறனால தான் பிம்பிள்ஸ் வருது. இது வந்து சாப்பிடக்கூடாதவங்க யார் யாருன்னா, அல்சர் இருக்கிறவங்க, அதுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, தாய்ப்பால் கொடுக்குறவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, அவங்கெல்லாம் இது கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது அவங்களுக்கெல்லாம் ஒத்துக்காது. இது ரொம்ப உடம்ப வந்து கூலிங் ஆக்கிடும். ஸோ இது அவங்களாம் சாப்பிடக்கூடாது. மீதி எல்லாருமே இந்த வெயில் காலத்துக்கு சாப்பிட்லாம். உடம்பு ரொம்ப சில்லுனாவும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.